கேஸ்ட்ரிக் அல்சர் அப்படின்னா நீங்கள் சாப்பிட்ட உடனே உங்களுக்கு வலி அதிகமாகும். டியோடினல் அல்சருங்கிறது சாப்பிட்ட உடனே வலி குறையும். இது எல்லாருக்கும் அப்படி இருக்க போகிறது கிடையாது. 10% பேருக்கு தான் அந்த மாதிரி ரொம்ப சிவியர் ஸ்டேஜில் தான் அந்த மாதிரி இருக்கும். சில பேர்த்துக்கு ஐபிஎஸ்னு சொல்லுவாங்க, இரிட்டட் பவுல் சிண்ட்ரோம் அப்படிம்பாங்க. அது என்னாகும் அப்படின்னா ஒரு நாளைக்கு சாப்பிட்ட உடனே எனக்கு மோஷன் வருதுன்னு சொல்லுவாங்க. சாப்பிட்ட உடனே போய் பாத்ரூமில் உட்காந்துவாங்க. இது ஒரு நாளைக்கு 3 டைம் 4 டைம்னு ஆகிறது காலப்போக்கில் 10 டைம் 15 டைம் கூட ஆகும். இந்த பாக்டீரியாக்களுக்கான உணவு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நார்சத்து உணவுகள், அதான் ப்ரீபயோட்டிக்னு சொல்லுவாங்க. அது நார்ச்சத்து உணவு எதுன்னா பெரிய அளவுக்கு பழங்கள் காய்கறிகளில் நிறைய நார்ச்சத்து இருக்குது. அதை எடுக்கும் பட்சத்தில் இந்தோட ப்ரோபயோட்டிக்னு சொல்லக்கூடிய நல்ல பாக்டீரியாட அளவு வந்து ரொம்ப அதிகமாகும். வயிற்றுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் பார்த்துக்கும். இந்த மாதிரி கல்சர் பிரச்சனை இருக்கிறவங்க அதை காலம் கடத்தாமல் உடனடி மருத்துவம் பார்க்குறது ரொம்ப நல்லது. இதுக்கான வீட்டு மருத்துவ முறைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஹெல்த் கஃபே நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அல்சர். அல்சர்னா முதல்ல என்ன அப்படின்னு பார்ப்போம். அல்சர்னா புண்ணு தான். சாதாரணமாக வெரிக்கோஸ் இருக்கிறவங்களுக்கு காலில் வருது அப்படின்னா அது வெரிக்கோஸ் அல்சர். இப்போ டயபெட்டிக் உள்ளவங்களுக்கு காலில் ஒரு புண்ணு வருதுன்னா அது டயபெட்டிக் அல்சர். இந்த மாதிரி வாயில் ஒரு புண்ணு வருதுன்னா மவுத் அல்சர். இப்போ எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா வயிற்றுகளில் வரக்கூடிய அல்சரை பற்றி தான் பார்க்க போகிறோம். இறப்பை, இறப்பையில் வரக்கூடிய அல்சர் வந்து கேஸ்ட்ரிக் அல்சர்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் சிறுகுடல், இறப்பைக்கு அடுத்த போர்ஷன் வந்து சிறுகுடல் இருக்கும். அதில் வரக்கூடிய அல்சர் வந்து டியோடினல் அல்சர்னு சொல்லுவாங்க. இதை நம்ம எப்படி டிஃபரன்ஷியல் பண்ணலாம் அப்படின்னு மேலே பார்ப்போம். கேஸ்ட்ரிக் அல்சர் அப்படின்னா நீங்கள் சாப்பிட்ட உடனே உங்களுக்கு வலி அதிகமாகும். டியோடினல் அல்சருங்கிறது சாப்பிட்ட உடனே வலி குறையும். இது எல்லாருக்கும் அப்படி இருக்க போகிறது கிடையாது. 10% பேருக்கு தான் அந்த மாதிரி ரொம்ப சிவியர் ஸ்டேஜில் தான் அந்த மாதிரி இருக்கும். ஆரம்பத்தில் எப்படி இருக்கும் அப்படின்னா நெஞ்சு எதுக்களிப்பு, புளிச்சையாப்பம், நெஞ்சு எரிச்சல், வயிறு பொறுமல், வயிறு உப்பிக்கிட்டு இறச்சிக்கிட்டே இறஞ்சிக்கிட்டே சில பேர்த்துக்கு இருக்கும். சில பேருக்கு வயிறு வலி கூட அப்பப்போ வந்துட்டு போகும். இந்த மாதிரி அடிக்கடி இந்த தொந்தரவுகளை கொடுத்துக்கிட்டே இருக்கும். சரிங்களா, இது வந்து இப்போ சாதாரணமாக இப்போ நெஞ்சு எரிச்சல், நெஞ்சு புளிப்பு இது எல்லாருக்குமே வர்றது தான். இதை நம்ம எப்போ இது மேலே ஒரு கவனத்தை செலுத்தணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாரத்தில் 2 முறையோ இல்லாட்டு 3 முறையோ இல்லை அதுக்கு மேற்கொண்டோ மறுபடி இந்த விஷயம் ரிப்பீட் ஆகுது அப்படின்னா நம்ம அதை வந்து கவனம் செலுத்தணும். எந்த மாதிரி கவனம் செலுத்தணும் அப்படின்னா நம்ம சாப்பிடும் போதே தெரியும். ஏதாவது ஒரு புளிப்பு எடுக்கிறோம், ஒரு காரத்தை எடுக்கிறோம், என்னாவே எனக்கு நெஞ்சு கறிக்குது, ஏதாவது ஆயில் ஃபுட்டு சாப்பிட்றோம் அப்படின்னாவே ஒரு எரிச்சல் இருக்குது, எதுக்களிப்பு இருக்குது. சில பேர்த்துக்கு கடுமையான எரிச்சல் இருக்கும். அது என்ன ஜிஆர்டின்னு சொல்லுவாங்க, கேஸ்ட்ரோ ஈசோஃபேஜியல் ரிஃப்ளெக்ஸ் டிசீஸ்னு சொல்லக்கூடியது. கேஸ்ட்ரோ ஈசோஃபேகல் ரிஃப்ளெக்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு நம்மள பார்ப்போம். நம்ம உணவு குழாய்க்கும் இறைப்பைக்கும் அந்த கனெக்ட் ஆகுதுல அந்த இடம் சுருக்கு பை மாதிரி செயல்படும். நம்ம உணவு சாப்பிட்றப்ப விரிஞ்சு கொடுக்கும், மற்ற நேரம்லாம் க்ளோஸில் இருக்கும் அந்த இடம். இந்த ஜிஆர்டி இருக்கிறவங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா அங்கே ஒரு நரம்பு பிரச்சனையால் அது எப்போதுமே ஒரு ஓப்பனில் இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு உணவு பழக்க வழக்கம் எப்படி இருக்கணும் அப்படின்னா வயிறு நிறைய ஒரு 3/4 வயிறு சாப்பிட்டுட்டு ஒரு 1/4 வயிறு தண்ணி குடிக்கிறாங்கன்னு வச்சிங்களேன், அந்த சாப்பிட்ட சாதத்தில் உள்ள எண்ணெய் எல்லாமே மேலே வந்து அப்படியே படிஞ்சிருக்கும். ஏதாவது இப்போ நடக்கிறாங்க இல்லை படுக்கிறாங்க அப்படின்னா அது படுக்கும்போது அது க்ளோஸாக இருந்துச்சுன்னா அது மேலே வராது. அது ரிலாக்ஸாக அப்படி ஓப்பன்லேயே இருக்கிறதுனால படுக்கும்போது என்ன ஆகும், தலகணம் இல்லாமல் தலகணம் 2 தலகணம் 3 தலகணம் வச்சு படுக்கணும் அந்த மாதிரி இருக்கிறாங்க. அந்த மாதிரி படுக்கிறப்ப என்னன்னா உடனே அந்த எண்ணெயானது மேலே எழுத்து வரும். எழுத்து வரப்போ அவங்க சொல்லுவாங்க அவங்களுக்கு இதை அவங்களுக்கு நம்ம பார்க்குறவங்களுக்கு என்ன பண்ணணும், நெஞ்சு வழியில் துடிக்கிற மாதிரியே இருக்கும். அவங்களுக்கு ரொம்ப அதிகப்படியான எரிச்சல், வெறுத்து படபடன்னு இருப்பாங்க. அந்த மாதிரி கண்டிஷனில் உள்ள பிரச்சனை தான் அந்த ஜிஆர்டி. அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா உணவு பழக்கத்தை தான் மாற்றணும். சொன்ன மாதிரி எண்ணெய் ஃபுட்டு அவாய்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் புளிப்பு உணவுகளை கட்டுப்படுத்திட்டு மாவு சார்ந்த உணவுகளை பெரிய அளவுக்கு கம்மி பண்ணணும். நார் சத்து உள்ள பொருளையும் நிறையா எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் அந்த ஃபெர்மெண்டேஷன் ஃபுட்டுன்னு சொல்லக்கூடிய நம்ம இட்லி தோசை மோர் தயிர் இந்த மாதிரி புளிச்சு சாப்பிட்றோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி உணவுகளை நிறைய எடுக்கிற பட்சத்தில் இந்த மாதிரி விஷயம் நிறைய குறையும். இந்த மாதிரி பிரச்சனை இருக்கிறப்ப இதை நீங்கள் கண்டுக்காரமே விடுறீங்க அப்படின்னா நாளை இடைவில் இன்னும் ரொம்ப அதிகமாக அல்சர் அதிகமாகி சில பேர்த்துக்கு ஐபிஎஸ்னு சொல்லுவாங்க, இரிட்டட் பவுல் சிண்ட்ரோம் அப்படிம்பாங்க. அது என்னாகும் அப்படின்னா ஒரு நாளைக்கு சாப்பிட்ட உடனே எனக்கு மோஷன் வருதுன்னு சொல்லுவாங்க. சாப்பிட்ட உடனே போய் பாத்ரூமில் உட்காந்துவாங்க. இது ஒரு நாளைக்கு 3 டைம் 4 டைம்னு ஆகிறது காலப்போக்கில் 10 டைம் 15 டைம் கூட ஆகும். இவங்க வந்து சாப்பிட்ட உடனே அப்படியே செரிக்காமல் கூட சில பேர்த்துக்கு போகும். இதனால் உடல் எடை பெரிய அளவு குறையும். 1 மாசத்துலேருந்து 1 மாசம் வித்தியாசம் தெரியும். ஏப்பா இப்படி ரொம்ப இழப்பாடாக தெரியும் அப்படின்னு பழக்கத்தில் இருக்கிறவங்க வீட்டில் இருக்கிறவங்க கேட்பாங்க. அந்த அளவுக்கு இது ஒரு பிரச்சனைக்கான விஷயம் இந்த ஐபிடிங்கிறது. அதுக்கான மருத்துவ முறைகளும் சித்த மருத்துவத்தில் நிறையா இருக்குது. இருந்தாலுமே உணவு பழக்க வழக்கம் ரொம்ப முக்கியம் இல்லையா. இதுக்கு எந்த மாதிரி உணவுகள் நமக்கு தேவை அப்படின்னா நம்ம வயிற்றில் இருக்க நல்ல பாக்டீரியா அளவு குறையும் போது தான் அந்த பிரச்சனை வரும். இப்போ நல்ல பாக்டீரியா என்ன அப்படின்னா ஒரு குறிப்பாக பாக்டீரியா இருக்குது, லாக்டோபாசிலஸ் இந்த மாதிரிலாம் இருக்குது. இந்த பாக்டீரியா என்ன பண்ணும் அப்படின்னா நம்ம வேறு ஆகாரம் ஏதோ ஒரு கடையில் சாப்பிட்றோம் அப்படின்னா வேறு ஒரு கிருமி உள்ளே என்ட்ராகுதுன்னா அந்த கிருமியை வந்து
எந்த ஒரு பாதிப்பும் உண்டாக்காம அதை வந்து தற்காக்கிறது வந்து நம்ம வயிற்றுல உள்ள நல்ல பாக்டீரியா. இதுதான் ப்ரோபயோட்டிக் அப்படிம்பாங்க. இந்த ப்ரோபயோட்டிக் உணவுனா நான் சொன்ன மாதிரி புளிச்ச மாவுல இருந்து செய்யறது தான். அப்பமா இருக்கலாம், இட்லியா இருக்கலாம், மோரா இருக்கலாம், நீராகாரமா இருக்கலாம், தயிரா இருக்கலாம், இந்த மாதிரி ஃபுட் எடுக்கிறப்ப அந்த நல்ல பாக்டீரியா குரோத் வந்து ரொம்ப அதிகமாகும். அது நிலையா இருக்கணும் அப்படின்னாவே அதுக்கான உணவு இருக்குல்ல, நமக்கு உணவுங்கிற மாதிரி அந்த ப்ரோபயோட்டிக்கான இந்த பாக்டீரியாக்களுக்கான உணவு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நார்சத்து உணவுகள், அதான் ப்ரீபயோட்டிக்னு சொல்லுவாங்க. அது நார்சத்து உணவு எதுனா பெரிய அளவுக்கு பழங்கள் காய்கறிகளில் நிறைய நார்சத்து இருக்கு. அதை எடுக்கும் பட்சத்தில் இந்த ப்ரோபயோட்டிக்னு சொல்லக்கூடிய நல்ல பாக்டீரியாட அளவு வந்து ரொம்ப அதிகமாகும், வயிற்றுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் பார்த்துக்கும். அதனால நிறையா பழங்கள் சாப்பிடணும், இந்த மாதிரி பிரச்சனை இருக்கிறவங்க நிறையா பழங்கள் சாப்பிடணும், நிறையா காய்கறிகள் சாப்பிடணும். இந்த மாதிரி நான் சொன்ன மாதிரி புளிச்ச ஐட்டம், மாவு, இந்த மாதிரி ஃபெர்மெண்டேஷன் ஃபுட் நிறையா எடுக்கணும். எடுக்கும் பட்சத்தில் தொந்தரவுலேருந்து முற்றிலுமாக குணமாகலாம். இதை வந்து ஒரு சித்தமத்தில் குண்மன் சொல்லுவாங்க, இது எட்டு வகையாக பிரிச்சிருப்பாங்க. எட்டு வகைனா இதை ஒவ்வொரு தொந்தரவுக்கு ஏற்ற மாதிரி ஒவ்வொரு மாதிரி வாத பித்த கபன் அதில் உள்ள படித்தோம்னா தெரியும். இந்த மாதிரி சொல்லியிருப்பாங்க, இதோட காம்ப்ளிகேஷனில் வரக்கூடியது இந்த மாதிரி சொல்லியிருப்பாங்க. அதுக்கான மருத்துவ முறைகளும் நம்ம இதை சார்ந்து தான் கொடுப்போம். ஒவ்வொரு முறையும் வந்து நம்ம இந்த மாதிரி இருக்குது அப்படின்னு தான் மருத்துவ முறைகளை கொடுப்போம். அதுக்கப்புறம் இந்த அல்சரில் நம்ம கவனிக்கக்கூடியதுன்னு ஒன்று இருக்குது. உடனே போயிட்டு நம்ம உடனே போயிட்டு டாக்டரை பார்க்கணுங்கிற ஒரு நிலை இருக்குல்ல, அது எந்த மாதிரி நிலைனா வாந்தி எடுக்கும்போது சில பேருக்கு ரத்தம் வரும், அந்த மாதிரி பிரச்சனை. இல்லை சில பேத்துக்கு மலம் கழிக்கும் போது மலம் கருப்பாக போகுது, இல்லை மலத்தில் ரத்தம் கலந்து போகுதுன்னா உடனே ஒரு டாக்டரை, ஏதோ ஒரு டாக்டரை அணுகி அதுக்கான மருத்துவ முறைகள், ஏன்னா இது ஒரு எமர்ஜென்சின்னு சொல்லிக்கலாம். ரொம்ப இதை வந்து கடந்து போயிட முடியாதுல்ல, ஏதோ உள்ள பிளீடிங் ரொம்ப புண்ணு அதிகமாகி ரத்த கசிவு இருந்தால் தான் அந்த மாதிரி இருக்கும். அந்த ரத்த கசிவை வந்து உடனே நிப்பாட்டணும், இல்லாட்டி அதுக்குள்ள அனிமி கண்டிஷனில் ரத்தத்தில் ஹீமோகுளோபின் ரொம்ப கம்மியாகி அதுக்கப்புறம் நிறைய படப்படப்புன்னு இந்த மாதிரி தொந்தரவுகள்லாம் வரும். அதனால இது ஆரம்பத்திலேயே சரி பண்ணிக்கிறது நல்லது. உணவு முறைகளை மாற்றினாவே சரியாயிரும். நம்ம காமனாக கார வகை உணவுகள், அப்புறம் இந்த புளிப்பு சார்ந்த உணவுகள் இது எடுத்தாலுமே சரியாயிரும். இதுக்கான இந்த அல்சருக்கான காரணம் வந்து சில விஷயம் இருக்குது. இந்த ஹெச் பைலோரி பாக்டீரியான்னு ஒரு பாக்டீரியா இருக்குது, அந்த மாதிரி இருக்குன்னா அதை கன்ஃபர்மேஷன் பண்ணிக்கிட்டு அதுக்கான மருத்துவம் எடுக்கிறது நல்லது. பெருமளவுக்கே நம்ம இந்த ஹெச் பைலோரிக்கு உள்ள மெடிசன்ஸே நம்ம சுத்த மொத்தத்தில் நல்லா கேட்குது. இருந்தாலும் நீங்கள் அது தெரிஞ்சிச்சு அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, இல்லாட்டி அதை நீங்கள் ஒரு மருத்துவர் அணைக்கு அதை தெரிஞ்சுக்கிட்டு ரொம்ப ஒரு 10 வருஷமா 15 வருஷமா இருக்குது அப்படின்னா அது எடுத்துக்கிற தப்பு இல்லைல்ல. ஒரு டெஸ்ட் எடுத்துக்கிட்டு ஹெச் பைலோரிக்கள்னால இருக்கா, இல்லை வலி மருந்துகள் நிறையா எடுத்ததுனால உள்ள அல்சரா, இல்லைன்னா அமிலத்தன்மை அதிகமாக சுரக்கிறதுனால வரக்கூடிய அல்சரா அப்படின்னு அந்த அல்சரு வர்றதுக்கான காரணத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கிறது ரொம்ப நல்லது. இதுக்கான காரணங்களை தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கான மருத்துவ முறையில் எடுத்தீங்கன்னா எண்ணி 1 வாரம் 2 வாரத்தில் முற்றிலுமாக குணமாக்கலாம். எல்லா மருத்துவத்திலையும் சொல்கிறேன், நம்ம சித்த மருத்துவத்துலையும் சொல்கிறேன், ஹெச் பைலோரிக்காக இருந்தாலும் சரி, இல்லை மருந்து மாத்திரைகள் 4 இடவில் எடுத்து எடுத்து அந்த மாதிரி ஆன புண்களாக இருந்தாலும் சரி, இல்லைன்னா வந்து அமில சுரப்பு அதிகமாக இருக்கிறதுனாலையும் சரி, எதுவாக இருந்தாலுமே அதை நீங்கள் ரொம்ப நாள் பட்டு இருக்கிறவங்களுக்கு சொல்கிறேன். ரொம்ப ஷார்ட் டூரேஷனில் இருக்கிறவங்களுக்கு நீங்கள் பாட்டிக்கு வந்தீங்கன்னா மெடிசன், அதுக்கான மெடிசன் இருக்குது, நீங்கள் எடுத்தாவே ஆட்டோமேட்டிக்காக சரியாயிரும். அதில் இந்த ஐபிடின்னு சொல்லக்கூடிய இந்த இதெல்லாம் நீங்கள் உடனே எவ்வளோக்கு ஒரு பிரச்சனை வருது அப்படின்னா உடனே நீங்கள் மருத்துவர் அணைக்கு மருந்து எடுக்கும் பட்சத்தில் அதை அப்படியே தடுத்துடலாம். நீங்கள் விட்டால் தான் உங்களுக்கு பிரச்சனை, ரொம்ப நாளாக அது இன்னும் அதிகமாகும். அதனால் இந்த மாதிரி கல்சர் பிரச்சனை இருக்கிறவங்க அதை காலம் கடத்தாமல் உடனடி மருத்துவம் பார்க்கறது ரொம்ப நல்லது. இதுக்கான வீட்டு மருத்துவ முறைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கிராமப்புறத்தங்களே பெரிய அளவுக்கு எல்லாமே யூஸ் பண்ணுறது தான். இந்த மணத்தக்காளி கீரைன்னு சொல்லுவாங்க, மணத்தக்காளி கீரையை தினசரி வந்து உரை வச்சு தண்ணி குடிக்கிறது முறையும் உண்டு. சில பேர் வந்து தினசரி சமையலில் குழம்புல எது எந்த குழம்பு செய்கிறாங்களோ ரசம் செய்கிறாங்களோ எது செஞ்சாலும் ஒரு பொடி எடுத்து போட்டு சமைக்கிறதும் உண்டு. அப்புறம் மணத்தக்காளி பழம் வந்து தனித்துவமாக நம்ம எடுத்து சாப்பிட்றதும் உண்டு. அது போக நம்ம சித்த மருத்துவத்தில் ஏலாதி மருந்துன்னு ஒரு மருந்து இருக்குது, ஏலாதி சொரணும். அதை வந்து மோரில் நீங்கள் குழச்சி சாப்பிட்றீங்க அப்படின்னா உடனே தெரியும் அந்த நெஞ்சு எரிச்சல்லாம். இப்போ இந்த நிறையா பேர் பேன் ஃபாட்டி இந்த ரேண்டக் இந்த மாதிரி மெடிசன் யூஸ் பண்ணுவாங்க, மேற்கொண்டு வேறு ஏதாவது தொந்தரவு கொண்டுகிட்டே வரும். அதனால் இதை கொஞ்சம் ட்ரை பண்ணிவிட்டு உங்களுக்கு சரிப்பட்டு வரலனா வேணால் எடுத்துக்கங்க. இந்த ஏலாதி சூர்ணம் எடுத்து, ஏலாதி சூர்ணம்னு எல்லா நாட்டு மருந்தும் கிடைக்கும், அதில் ஒரு 1/2 கிராமும் 1 கிராமும் எடுத்து மோரில் மிக்ஸ் பண்ணி காலையில் வெறும் வயிற்றில் சாப்பிட்ற பட்சத்தில் ரொம்பவே நல்லாயிருக்கும். இல்லைன்னா கற்றாட ஜூஸ் எடுக்கிறவங்க எடுங்க, ஏன்னா மெடிக்கலில் இப்போ நம்ம இதில் ஜூஸாகவும் விற்கிறாங்க. இல்லாட்டி தனித்துவமாக எடுக்கிறது ரொம்ப நல்லது. ஒரு துண்டு பீஸ் எடுத்து மேல் தோலை சீவிட்டு ஒரு 7 முறை தண்ணியில் அலசி அப்படியே வச்சு விழுங்கிறது காலையில் வெறும் வயிற்றில். இதை நீங்கள் ஃபாலோ பண்ணுற பட்சத்தில் சீக்கிரமாகவே சரியாகும். இந்த அல்சர் வந்து நல்லாவே தொந்தரவு உடனடியாக குறையும். அதுக்கப்புறம் இந்த மோர் வகைகள் நிறையா எடுத்துக்கிறது நல்லது. காய்கறிகள் பார்த்தீங்கன்னா ப்ரொக்கோலி எடுக்கிறதுனால அந்த ஹெச் பைலோரிக்கு பாக்டீரியா வளர்ச்சி ரொம்ப குறைவாக இருக்குன்னு ஆய்வுகள் நிறையா சொல்லுது. அதனால் நீங்கள் அதையும் சேர்த்து எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. இந்த அல்சருக்கு வந்து முற்றிலுமாக தவிர்க்கக்கூடிய முக்கியமான ஒன்றில் வந்து டீ காஃபி, இதை வந்து முற்றிலுமாக தவிர்க்கணும். ஏன்னா இதை குடிக்கிறீங்க அப்படின்னா
அந்த அல்சரை வந்து ரொம்ப அதிகப்படுத்தும். அதை விட்டுட்டு எனக்கு கட்டாயம் நான் குடிச்சு தான் ஆகணும் அப்படின்னா சுடுதண்ணி மாதிரி இல்லாட்டி ஒரு மில்க்கு கூட எடுத்துக்கலாம். ஒரு மில்கை வந்து நல்லா சுட வச்சு அதில் ஒரு நாலு ஏலரிசி போட்டு நல்லா கொதிய வச்சு கொஞ்சம் அதிமதுரம் ஒரு கால் ஸ்பூன் இருந்தால் போட்டு காலையில் மாலையில் ரெண்டு வேளை பருகி வந்தீங்கன்னா ரெண்டுக்குமே புண்ணாற்றக்கூடிய தன்மையும் இருக்குது, அந்த நெஞ்செரிச்சல் நெஞ்சு எதுகழிப்பும் குறைக்கூடிய தன்மையும் இருக்குது. அதனால் இந்த ஒன்றை மட்டும் குடிச்சு வந்தாவே போதும். இந்த டீ காஃபி தவிர்க்க முடியலங்கிறவங்க இதை ஃபாலோ பண்ணிக்கிங்க. இந்த முறையும் உங்களுக்கு ஃபாலோ பண்ண முடியல அப்படின்னா இன்னொரு கஷாய முறைகள் இருக்குது. கஷாய முறைனா நம்ம பிரண்டை தெரியுங்களா, பிரண்டை எடுத்து நிழலில் வளர்த்தி அதை பொடிச்சு வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் ஏலை நம்ம பாயசத்துக்கு போடுறோம்ல அந்த ஏலரிசி தான் அதையும் வந்து உலர்த்தி பிரண்டை இந்த ஏலம் இதை ரெண்டையுமே பொடிச்சு வச்சுக்கிட்டு தினசரி காலையில் எடுத்து தேனில் குடைச்சி சாப்பிட்றீங்க அப்படின்னா இந்த வயிற்று புண்ணை சீக்கிரம் ஆற்றும். தேனோ இல்லாட்டி நெய் ரெண்டில் எது சாப்பிட்டாலுமே நல்லது தான். இது சாப்பிட்றீங்க அப்படின்னா இந்த நாள்பட்டு இருக்குல்ல 5 வருஷம் 10 வருஷம் இருக்கிறவங்களுக்கு ஒரு அற்புதமான மருந்து இது. இதை நீங்கள் டெய்லி ஃபாலோ பண்ணும் பட்சத்தில் ஒரு வாரத்திலே உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும். இந்த மருத்துவ முறைகளை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கிட்டு வந்தீங்கன்னா அல்சர்லேருந்து முற்றிலுமாக குணமாகும். இந்த மாதிரி மருத்துவ முறைகளை ஃபாலோ பண்ணால் அல்சரை வந்து ஒரு விஷயமே கிடையாது, அது முற்றிலுமாக குணமாகக்கூடிய ஒரு நோய் தான். அதனால் பின்பற்றி முற்றிலுமாக குணமாகுங்க அப்படின்னு கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம ஹெல்த் கஃபே தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க.